ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 12,632 வெளிநாட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது சவுதி அரேபியாவில் குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்டமுறை எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியவர்கள் வந்து அதாவது 12,632 பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து 40% பேர் வந்து பாருங்கள் ஏமானியர்கள், 49% பேர் வந்து எத்தியோப்பியர்கள், 11% பேர் வந்து மற்ற நாட்டினர்கள் என்றும் குறிப்பிட்டு உள்ளனர். சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் எப்பயுமே அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மதித்து நடக்கணும், பின்பற்றணும் அப்படின்ற ஒரு தகவலை தான் சொல்கிறாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவில் இப்போ வெளியில் நீங்கள் எங்கே சென்றாலும் சரி, உங்களுடைய எக்கம்மா வந்து வேலை டியூட்டியில் இருக்கா, அதே மாதிரி நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு சென்றீங்களோ அந்த வேலையை மட்டும்தான் பார்க்குறீங்களா, வேறு ஏதாவது வேலையை அதை தவிர்த்து பார்க்குறீங்களா? அதாவது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து அவங்க கைது செய்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அதாவது சட்டவிரோதமாக பணிபுரிபவர்களுக்கு தங்குமிடம், அவர்களுக்கு தேவையான வசதிகளை வந்து வழங்குவவர்கள் மீதும் அதிகமான நடவடிக்கை வந்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, மேலும் 1 மில்லியன் சவுதி ரியால் அவர்களுக்கு தங்குமிடங்கள், பயன்படுத்தப்படும் போக்குவரத்து சாதனங்கள், மேலும் வீட்டு வசதி ஆகியவற்றை எல்லாத்தையுமே பறிமுதல் வந்து செய்கிறாங்க. மேலும் இதுபோன்று சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நீங்கள் புகார் அளிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மக்கா மற்றும் ரியாத் பகுதிகளில் அதாவது 911 என்ற எண்ணுக்கும் ராஜ்யத்துடைய பிற அனைத்து பகுதிகளில் உள்ளவர்கள் வந்து அதாவது 999 என்ற எண்ணுக்கும் 996 என்ற எண்ணுக்கும் வந்து நீங்கள் அந்த புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவங்க சில டோல் ஃப்ரீ நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து சட்டவிரோத செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது, சவுதி அரேபியாவுடைய சட்டத்திட்டங்களை வந்து மதித்து நடக்கணும், அதை வந்து பின்பற்றணும் அப்படின்ற ஒரு தகவலுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற தகவல்கள், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.